ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இப்ப ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஸ்பைடர் ஹெட் படம் எப்படி இருக்கு அப்படின்னா பாக்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸ்பைடர் ஹெட் இந்த படத்தோட ஹீரோவா நம்ம தோர் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் தான் நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டோரிய பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த படத்துல ஒரு சயின்டிஸ்டா இருப்பாரு. இவர் வந்து நிறைய மருந்துகளை வச்சு டெஸ்ட் பண்ணுவாரு. என்னன்னா ஒரு சில கிரிமினல்ஸ்க்கு இந்த மருந்து எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணி இந்த மருந்து அவங்களோட உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றாங்க, அவங்களோட உடம்புக்குள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம ஹீரோ டெஸ்ட் பண்ணுவாரு. இப்படி இருக்கும்போது இந்த மருந்த இவரோட ஃப்ரெண்டான ஜெஃப் அப்படின்ற ஒருத்தருக்கு நம்ம ஹீரோ இன்ஜெக்ட் பண்ணி அவருக்கு என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத பாக்குறாரு. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்துச்சு, கடைசியில இவர் கண்டுபிடிச்ச இந்த மருந்துகள்லாம் இவருக்கே எப்படி ஆபத்தா போய் முடிஞ்சது, அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி நம்ம பாக்கலாம். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் ஆகட்டும், படத்தில் நடிச்சிருக்க மத்த ஆர்டிஸ்ட் ஆகட்டும், படத்தில் நடிச்சிருக்க எல்லா கேரக்டர்ஸும் ரொம்பவே சூப்பராவே நடிச்சிருக்காங்க. சோ ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ரொம்ப சூப்பராவே நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோடைய தமிழ் டப்பிங் ரொம்பவே கிளியரா ப்ராப்பரா குவாலிட்டியா பண்ணிருக்காங்க. படத்தோடைய சினிமாட்டோகிராபி விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா கலர்ஃபுல்லா சூப்பராவே காமிச்சிருக்காங்க. படத்தோடைய மியூசிக் டீசென்டா போட்டிருக்காங்க. படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம நெகட்டிவ்ஸ் பத்தி பாக்கலாம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாக்கும்போது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவை நம்ம கண்டிப்பா சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப ரொம்ப ஸ்லோவா கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் படத்தோட செகண்ட் ஆஃப் எல்லாம் ரொம்ப ரொம்ப லேகிங்கா செம்ம ஸ்லோவா இவங்க படத்தை கொண்டு போயிருக்காங்க. சோ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவா நிறைய இடங்கள்ல லேகிங்காவே இவங்க கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தை நம்மளால ஈஸியாவே பிரெடிக்ட் பண்ண முடியுது. இதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகுது அப்படின்றது இந்த படம் பார்க்கும் போது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருது. சோ மூவி ஃபுல்லாவே பிரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு மூவி தான். ஒன் டைம் வாட்சபிளான மூவி. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ஹெவியான அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ இந்த படத்தை நீங்க உங்க ஃபேமிலியோட பாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது, தனியாவே பாருங்க. இந்த படம் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. சோ பாக்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமா இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 out of 10. நீங்க இந்த படத்தை பாத்துட்டீங்களா? அப்படி பாத்திருந்தா இந்த படத்தை பத்தின உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்தோட அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.